கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம். அதுவும் ஹோம்மேட்லேஸ் கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம். சரி வாங்க, எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கேஎஃப்சி சிக்கனில் நிறைய ஹர்ப்ஸ்லாம் போடுவாங்க, அதுக்கு பதிலாக நம்ம ஹோம்மேட்லேயே நம்ம தயாரிச்சுக்கலாம் ஹர்ப்ஸ்லாம். பிரியாணி இலை, பட்டை, க்ளோலாம் போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா லெக் பீஸாக வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூனு பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச ஹர்ப்ஸை போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தயிர் வந்து தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிக்கன் வந்து நல்லா டிப்பாக வர இருக்கும். ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து 4 to 6 hours நல்லா ஊறணும். நல்லா ஊறினாதான் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நாம் மூடி வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து 5 hours நல்லா ஊறிச்சு. 200 கிராம்ஸ்க்கு மைதா எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீசனிங்க்கு வந்து ஹர்ப்ஸ்லாம் போடுவாங்க, ஆனால் நம்மக்கிட்ட ஹர்ப்ஸ்லாம் இல்லை. அதுக்கு பதில் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிக்கன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட மிக்சரில் போட்டுக்கலாம். மாவு நல்லா கோட்டாக வரைக்கும் நல்லா டிப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் எடுத்து ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த மாவுலே போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலலாம் வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்லேயே வச்சு எண்ணெயில் போட்டுருங்க சிக்கனை. கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரைடாக யூஸ் பண்ணுங்க. நம்மளோட கிரன்ச்சியான கேஎஃப்சி சிக்கன் ரெடி. நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மைதாலாம் போட்டதாலும் நல்லா கிரன்ச்சியா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இது நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.